அல்ஹம் ரபில் அலமீன் அல்லாஹு மசல்லி அலா முகமதின் வலா அலி முகமதின் முபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹ் வபரகாத்தூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் அல்லாஹ் அல்லாஹ் சுபானமத்த உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் எனவும் இந்த ஜும்மா தினத்தின் முழு பாக்கியமும் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் எனவும் துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே சிறந்த நாள் ஜும்மா சொல்லிட்டு அல்லாஹும் குரான்ல கூறுகின்றான் நபியவர்களும் கூறுகின்றார்கள் அப்போ நிச்சயம் இந்த நாள் அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஒரு பரக்கத்தான ரஹ்மத்தான நாளாகத்தான் இருக்கும் மற்ற நாட்களில் செய்யும் அமலை விட இந்த நாளில் இன்னும் அதிக அமல்கள் செய்ய வேண்டும் அதற்கான கூலியும் பல மடங்கு நமக்கு கிடைக்கும் நம் துவாக்கள் விடத்தில் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படும் சிறப்பான ஒரு நேரமும் இந்த ஜும்மா தினத்தில்தான் உள்ளது இந்த நாளை சரியாக பயன்படுத்துபவர்களே பாக்கியசாலிகள் அவர்கள் இந்த உலகத்திலும் வெற்றி பெறும் மறுமையிலும் வெற்றி அடைவார்கள் இந்த ஜும்மா நாளில் முக்கியமாக நாம கேட்க வேண்டிய துவாக்கள் சரியாக நீங்கள் கேட்டுவிட்டால் அந்த நாளின் முழு வரக்கத்தையும் நீங்கள் அடையலாம் உங்கள் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் இந்த வீடியோ மூலமா நீங்க முழுமையாக பலன் அடையணும் என்ற நோக்கத்தில் இதில் நான் ஒரு துவாவை சொல்ல போற நான் இதில் சொல்லியிருக்கும் முறைப்படி நீங்கள் சரியாக ஓதிவிட்டால் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த பலன் கிடைக்கும் இந்த வீடியோவை முழுசா நீங்க பார்த்தாலே அந்த பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும் அல்லாஹ் மார்க்கத்தை பத்தி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற லைக்கை சாதாரணமா நினைக்க வேண்டாம் ஒரு வீடியோக்கு எந்த அளவுக்கு லைக்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி யூடியூப் அந்த வீடியோவை அதிகமான சஜஷனுக்கு கொண்டு போகும் இதனால மார்க்கத்தை பற்றி அறிவு நிறைய பேர்கிட்ட போய் சேரும் உங்களால் ஒருவர் பலன் அடைஞ்சா கூட அதற்கான கூலி நிச்சயம் உங்களுக்கு உண்டு இந்த வீடியோன்னு இல்லை மார்க்க சம்பந்தப்பட்ட எந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க இன்னைக்கு நான் சொல்ல இருக்கோம் இந்த துவாவை ஒரு நூறு முறை ஓதுனா பத்து அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மை அவங்களுக்கு கிடைக்கும் மேலும் அவர்களுக்கு நூறு நன்மைகள் கிடைக்கும் அவரது நூறு தீமைகள் அழிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அன்று மாலை வரை ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பும் அவர்களுக்கு கிடைக்கும் சின்னதுவாக தான் இது ஆனால் எவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள் பொதுவாக நம்ம அமல்களை செய்ய விடாமல் ஷைத்தான் பல விதங்களில் நம்மை தடுப்பான் அதுவும் ஜும்மா அன்னிக்கு நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் நிறைய நன்மை கிடைக்கும் என தெரிந்து இன்னும் அதிகமாக நம்மை வழி கெடுப்பான் இந்த துவாவை ஓதுறதால ஷைத்தானிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நாம் இன்னும் அதிகமான அமல்களை செய்யலாம் நான் இந்த துவாவை ஒரு இருபத்தஞ்சு முறை சொல்லியிருக்கேன் நூறு முறை சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால நீங்கள் இது ஒரு நாலு முறை கேளுங்க அதாவது ஜும்மா காலையில் இருந்து சாயங்காலம் வர ஒரு நாலு முறை இந்த வீடியோவை போட்டு கேளுங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி என நாலாக பிரித்து கேட்கும்போது ஒரு நாளில் நூறு முறை கணக்கு வந்துடும் அப்போ இந்த துவாவை நூறு முறை சொன்னால் என்ன நன்மை கிடைக்குமோ அது எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மை கிடைக்கணும்னு நினச்சா இந்த துவாவை ஒரே டைம்ல நூறு முறை சொல்லுங்க இந்த மாதிரி எத்தனை முறை வேணும்னாலும் சொல்லலாம் அப்போ சிறப்பான பலன் கிடைக்கும் நூறு முறை கண்டிப்பாக சொல்லணும் தான் அந்த நன்மைகள் கிடைக்கும் வெறும் இருபத்தஞ்சோடு நிறுத்திடாம நூற கம்ப்ளீட் பண்ணுங்க அடுத்து ஜும்மா அணிக்கு அதிகமாக நம்ம சொல்ல வேண்டியது செலவாத் நான் ஏற்கனவே செலவாத் சொல்லி வீடியோ போட்டுருக்கேன் அதையும் ஓதுங்க இப்போ நான் ஒரு முறை செலவாத் சொல்லி மூணு முறை துவா ஓதி அதுக்கு அப்புறம் இந்த துவாவை இருபத்தஞ்சி முறை சொல்ல போகிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு நான் இந்த முறையை சொல்கிறேன் இந்த முறையில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு அதிகமாக செலவாத் ஓதி அதுக்கு அப்புறமா அதிகமான எண்ணிக்கையில் துவா ஓதி அதுக்கு அப்புறம் நூறு முறை இந்த துவாவை சொல்லுங்கள் இதே முறையில் ஜும்மா அன்னிக்கு ஃபுல்லாக நீங்கள் எத்தனை முறை வேணாலும் ஓதலாம் இப்போ நான் அதுவாக ஓத போகிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதிட்டு வாங்க அல்லாஹும சொல்லி அலா முகமதீன் வ அலா ஆலி முஹமதின் கமா சொல்லைத்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹமதீன் வ அலா ஆலி முஹமதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீத் أستغفر الله أستغفر الله أستغفر الله لا. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو ஆலா குல்லி ஷயின் ஹதீர் லஇஹ இல்லல்லு வஹூ ல ஷெரீகலகு லஹுல் முல்கு வலகுல் ஹம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாருமில்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் இல்லை ஆட்சி அவனுக்குரியதே புகழும் அவனுக்குரியதே அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் செலவாத் அதிகமாக ஓதி தௌபா செஞ்சு இந்த துவாவை நூறு முறை ஓதி அதுக்கு அப்புறம் உங்கள் தேவைகளை அல்லாஹுவிடம் கேளுங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நிச்சயம் அல்லாஹ் சுபானவத்தால அதை உங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லா குறிப்பிட்ட இந்த துவாதான் ஓதணும்னு இல்லை என்ன துவா வேணும்னாலும் ஓதலாம் ஒவ்வொரு ஜும்மாவிற்கும் ஒவ்வொரு துவாவை செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கேளுங்க ஒரு முறை சலவாத் சொன்னாலே நம் நம்மீது பத்து முறை அருள் புரிகின்றான் பத்து தவறுகளை மன்னிக்கின்றான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் அடுத்து தௌபா செய்யறதால நாம செய்யும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற இந்த துவாவை நூறு முறை ஓதுறதால நூறு நன்மைகள் கிடைக்கும் நமது நூறு தீமைகள் அழிக்கப்படும் பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மைகள் கிடைக்கும் ஷைத்தானிடம் இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் சுபஹான் அல்லா இவ்வளவு நன்மைகளும் நமக்கு ஒரே நாளில் கிடைக்கும் நிச்சயம் இவ்வளவு பலன் கிடைக்க நாம் பாக்கியம் செஞ்சிருக்க வேண்டும் இந்த நாளில் இப்படி ஓதினால் உங்க தேவைகளை நீங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்காமலேயே உங்க அனைத்து தேவைகளையும் அவன் நிறைவேற்றி தருவான் உங்க வீட்டிலும் நிம்மதி சந்தோஷம் பறக்கத்தை நிலைத்திருக்க செய்வான் நிச்சயம் இந்த நாள் மிக சிறந்த பறக்கத்தான ஒரு நாளாக அமையும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமா நாளில் நமக்கு கிடைத்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொள்ள தலா நமக்கு தௌஃபிக் செய்வானாக மேலும் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் கேட்டதன்படி அமல்களை செய்யும் வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் சொல்லிக்கிங்க அலமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்கக் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் அதன் ஒரு பகுதியாக நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துக இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹு கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ